ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கான தினசரி போக்கீஸில் என்ன பார்க்க போறோம்னா ஜூலை பதினெட்டு மற்றும் பத்தொன்பதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அஃர்ஸ் பாருங்க சர்வதேச குற்றவியல் நீதி தினம் எப்பனா ஜூலை பதினேழு சர்வதேச குற்றவியல் நீதி தினம் எப்பனா ஜூலை பதினேழு அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் எப்பன்னா ஜூலை பதினெட்டு சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் எப்பன்னா ஜூலை பதினெட்டு ஐநா எப்ப ஜூலை பதினெட்டு வந்து சர்வதேச நெல்சன் மண்டலா தினம் அறிவிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதன்படி முதல் நெல்சன் மண்டலா தினம் முதல் சர்வதேச நெல்சன் மண்டலா தினம் எப்ப கொண்டாடினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை பதினெட்டுல கொண்டாடினாங்க இவர் யார் இந்த நெல்சன் மண்டேலா அப்படின்னா தென்னாப்பிரிக்காவோட அதிபரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு டு தொண்ணூத்தி ஒன்பது வரை இருந்திருக்காரு இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து அமைதிக்கான நோபல் பிரிஸ் கிடைச்சிருக்கு கருப்பின மக்களுக்காக பாடுபட்டவர் பல நாள் ஜெயிலிருந்தவர் சோ அதனாலதான் வந்து இவருடைய தினத்தை வந்து ஐநா வந்து சர்வதேச நெல்சன் மடை தினமா கொண்டாடுறாங்க ஜூலை பதினெட்டு சோ இவருக்கு எப்ப வந்து அமைதிக்கான நோபல் நோபல் பிரீஸ் கிடைச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல சமீபத்தில் காலமான காந்திபதி காந்திமதி பாய் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் யார்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கிய இந்திய தேசிய ராணுவ படையில இருந்தவர் தான் இந்த காந்திமதி பாய் இந்த இந்திய தேசிய ராணுவ படையில வந்து பணியாற்றிய ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரே பெண்மணி இந்த காந்திமதி பாய் தான் இவரு தன்னுடைய பனிரெண்டு வயதுல வந்து இந்த படையில சேர்ந்தாங்க சோ நேதாஜியோட ராணுவ இருந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரே பெண்மணி காந்திமதி பாய் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான தலைசிறந்த வன ஆய்வுக்கான தேசிய விருது பெற்றவர் என கண்ணன் வாரியர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான தலைசிறந்த வன ஆய்வுக்கான தேசிய விருது பெற்றவர் வந்து கண்ணன் வாரியர் இவர் யாருன்னா கோவையில் உள்ள வன மரபியல் நிறுவனத்தின் முதுநிலை விஞ்ஞானி இந்திய வன ஆராய்ச்சி மற்றும் கல்வி கழகம் தான் இந்த விருது அவங்களுக்கு தந்திருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான தலை சிறந்த வன ஆய்வுக்கான தேசிய விருது பெற்றவர் என கண்ணன் வாரியர் அலைபேசி செயலியை அறிமுகம் செய்த அமைச்சகம் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் இந்த ஆப்போட முக்கியமான நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்கு நுண்கடன் வழங்கறதுதான் அவங்க இல்லங்களுக்கே சென்று நுண்கடன் வழங்கறதுதான் இதோட முக்கியமான நோக்கம் இதை தொடங்கி வச்சவங்க ஏன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறையோட அந்த அமைச்சகத்தோட செயலாளர் துர்கா சங்கர் தான் டெல்லியில இதை அறிமுகப்படுத்தினாங்க அந்த துறையோட அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சோ சுவநிதி அலைபேசி செயலியை அறிமுகம் செய்த அமைச்சகம் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் வந்து பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் வந்து போடுற மாதிரி வந்து யார் வந்து திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா தெலுங்கானா மாநிலம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வந்து மதிய உணவு வழங்கும் முதல் மாநிலம் எதுவும் பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் அம்மாநில முதல்வர் யானா சந்திரசேகர் ராவு தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் எப்பனா ஜூலை பதினேழு அன்னைக்கு வெளியிட்டிருக்காரு சோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கல்வி ஆண்டிற்கு முதல் மதிய உணவு வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்த மாநிலம் எதுனா தெலுங்கானா நிசிதா என்ற திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சகம் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய அளவில் இருக்க பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான முழுமையான மேம்பாட்டு திட்டம் தான் இந்த நிசிதா திட்டம் இதுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ண போறாங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த ஆயிரத்தி இருநூறு வல்லுநர்கள் தான் இது ஹெல்ப் பண்ண போறாங்க இதுக்கு யூஸ் பண்ற இணையதளம் ரெண்டு இணையதளம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிக்சா இன்னொன்னு வந்து நிஸ்தா டிக்ஷா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் இது ஒரு இணையதளம் நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர் கொலிட்டிக்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் இந்த ரெண்டு இணையதளம் தான் யூஸ் பண்ண போறாங்க இதை அறிவிச்ச மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஏன்னா ரமேஷ் பொக்ரியால் இவர் தான் இது ஃபுல்லா வந்து அவங்க வந்து ஆன்லைன் மூலமா தான் பண்ண போறாங்க சோ நிசிதா என்ற திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஆக்சுவலா இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட்லயே வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க ஆனா இப்பதான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சைபர் கிரைம் அல்லது இணைய அச்சுறுத்தலை கையாள இந்தியா வந்து எந்த நாட்டு ஒப்பந்தம் பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் சைபர் கிரைம்

உலக தயாரிப்பு இடர் குறியீட்டில் இந்தியா பெற்றுள்ள இடம் மூன்றாவது இடம் இதை யார் அறிவிச்சாங்கன்னா குஷ்மன் அண்ட் வாக்ஃபீல்டு அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை அறிவிச்சாங்க இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து சீனா செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாரி இந்தியா இல்ல அமெரிக்கா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சீனா செகண்ட் வந்து அமெரிக்கா தேர்ட் தான் இந்தியா சான் சந்தேகி எந்த நாட்டிற்கான அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனா சுரினாம் சான் சந்தேகி என்பவர் எந்த நாட்டிற்கான அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன சுரினாம் இவர் வந்து ஒரு இந்தியாவை பூர்வீகம் பூர்வீகமாக கொண்டவர் தான் சான் சந்தேகி இந்த சுரினாம் எந்த கண்டத்தில் இருக்குன்னா தென்னாப்பிரிக்க கண்டத்தில் இருக்க ஒரு நாடு இதோட தலைநகரம் பரமாரிப்போ பரமாரிப்போ தான் இதோட தலைநகரம் சுரினாம் நாட்டிற்கான தற்போதைய அதிபர் வந்து சான் சந்தோகி சமீபத்தில் காலமான சி எஸ் சேசாத்ரி எந்த துறையில் சிறந்து விளங்கினார் இந்த சிஎஸ் எஸ் சேசாஸ்திரி எந்த துறையில் சிறந்து விளங்கினார்னா கணித துறையில தான் சிறந்து விளங்கினாரு இவர் வந்து தமிழகத்தின் கணித மேதை சொல்லுவாங்க இவர் வந்து எங்க இருக்கு பிறந்தார்னா தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில பிறந்தவர் இவருக்கு தற்போது வயது வந்து எண்பத்தி எட்டு இவருக்கு வந்து மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பத்ம விருது வந்து இருக்காங்க சோ கணித மேதை அழைக்கப்பட்டவர் சிஎஸ் எஸ் சேசாஸ்திரி அடுத்து ஆன்லைன் நியூஸ் பார்க்கலாம் கட்சி நிறுவனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மல்கோத்ரா கட்சியல் நிறுவனத்தோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என ரோசினி நாடார் மல்கோத்ரா உலகின் முதலாவது முழுவதும் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய கப்பலை உருவாக்க இந்தியா வந்து எந்த நாட்டோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னா நார்வேல இருக்க அஸ்கோ மேரிடைம் டைம் அப்படிங்கிற நிறுவனமும் கொச்சின் கப்பல் கட்டும் தளம் தான் இந்த ஒப்பந்தத்தை பண்ணியிருக்காங்க உலகின் முதலாவது முழுவதும் மின்சாரத்தால் இயங்கும் கப்பலை உருவாக்க தென்சீன கடலில் பயிற்சி மேற்கொண்ட அமெரிக்காவோட போர்க்கப்பலுக்கு வந்து ரொனால்டு மற்றும் நிமிட்ஸ் ரொமா ரொனால்டு மற்றும் நிமிட்ஸ் எந்த நாட்டுக்குரிய போர்க்கப்பல்னா அமெரிக்கா நாட்டுக்குரிய போர்க்கப்பல் எங்க போர் பயிற்சி பண்ணாங்கன்னா தென்சீன கடல்ல ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை உலகில் அதிக அளவு வறுமையை உலகிலேயே உலகில்ல உலகிலேயே அதிக அளவு வறுமையை குறைத்த நாடு எதுனா இந்தியா தான் இதை வந்து ஐநா ஒரு அறிக்கையிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை வந்து உலகிலேயே அதிக அளவு வறுமை குறைத்த நாடு எதுனா இந்தியாதான் வடகிழக்கு மாநிலங்களின் தலைநகரங்கள் எந்த ஆண்டிற்குள் ரயில்வே மூலம் இணைக்கப்படும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரயில்வே துறை அறிவிச்சிருக்காங்க வடகிழக்கு மாநிலங்களின் தலைநகரங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் இருபத்தி மூணாம் ஆண்டிற்குள் ரயில்வே அந்த ரயில் மூலம் வந்து இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க காபோன் நாட்டிற்கான முதல் பெண் பிரதமரான ரோஸ் கிறிஸ்டியன் ஒசாகா ராபோண்டா ரோஸ் கிறிஸ்டியன் ஒசாக்கா ராபோண்டா எந்த நாட்டிற்கான முதல் பெண் பிரதமர்னா காபோன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புறேன் ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த வீடியோ பாருங்க நல்லா படிச்சிருக்க இதுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ நல்லபடியாக பார்த்துட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க இன்னைக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ